சென்னை யானை கவுனி பகுதியில் தனியார் அலுவலகம் ஒன்றில் பெரிய அளவில் ஹவாலா பண பரிமாற்றம் நடைபெறுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னை யானக்கவுனி பகுதியில் துரசிங்கம் தெரிகின்ற ஒரு பகுதியில் வணிக வளாகத்தில் செயல்பட்டு வந்த தனியார் அலுவலகத்தில் பெரிய அளவில் ஹவாலா பண பரிமாற்றம் நடைபெறுவதாக யானக்கவுனி போலீசாருக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் போலீசார் அங்கு சென்ற போது அந்த அறையில் இருந்த மூன்று பேரிடம் கேட்டபோது விசாரணை மேற்கொண்ட போது முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்திருக்கிறார்கள். அந்த அறையை சோதனை செய்த போது ஒரு பையில் ஒன்றில் கட்டுக்கடாக பணம் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர்கள் மூன்று பேர் மட்டும் அந்த பணப்பையை எடுத்துக்கொண்டு காவல்நிலையத்தில் அழைத்து வந்து விசாரணை மேற்கொள்ள விசாரணையில் அந்த அலுவலகத்தை நடத்தி வந்த நபர் யாசர் அராபத் என்பதும் அந்த பணத்தை வாங்க வந்த நபர் குணாஜேன் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. யாசர் அராபத்துக்கு உரிமையாளர், அதாவது அந்த அலுவலகத்தின் உரிமையாளர் ராமநாதபுரத்தை சேர்ந்த ஒருவர் என்றும் அவர் கூறிய தகவலின் அடிப்படையில் வரக்கூடிய நபர்களுக்கு இந்த பணத்தை கொடுப்பதை வழக்கமாக வைத்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. அதே போல் தான் அந்த குணாஜேன் இந்த பணத்தை வாங்க வந்ததும் தெரிய வந்திருக்கிறது. மேலும் விசாரணையில் ஒன்று கோடியே 42 லட்சம் ரூபாய் பணம் அங்கு இருந்ததும் தெரிய வந்திருக்கிறது. இது குறித்து உடனடியாக வருமானத்துறைக்கு அதிகாரி தகவல் கொடுத்ததன் பேரில் மூன்று நபர்களையும் மட்டும் அந்த பணப்பையும் எடுத்துக்கொண்டு நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். நுங்கம்பாக்கத்தில் உள்ள வருமானத்துறை அலுவலகத்துக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். இந்த பணம் எதற்காக கொண்டு வரப்பட்டது, யாருக்காக இது கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை குறித்து விசாரணைகள் மேற்கொண்டு வரப்பட்டிருக்கு. தேர்தல் அறிவிப்புக்கு பின்னாக இந்த ஹவாலா பணம் 1 கோடியே 42 லட்சம் ரூபாய் பணமானது பிடிபட்டிருக்கிற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்து முழுமையான விசாரணைகள் பின்பு தகவல்கள் வெளியிடப்படும் என்று வருமானத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள்.